அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன் கிழமை விசாகம் நட்சத்திரம் நாம் பெறுகின்ற பாக்கியங்கள் அனைத்துமே பிறவிகள் தோறும் நாம் செய்த கர்மங்களின் வினைதான் எதிர்வினைதான் இது ஆதாரபூர்வமாக காட்ட முடியாவிட்டாலும் அனுபவத்தின் வாயிலாக அறிந்ததோர் உண்மை மலையை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது உண்மை அதுபோல் நமக்கு பிறக்கும் குழந்தைகள் அவர்களும் நாம் செய்த பாவ புண்ணியப்படிதான் உதிக்கிறார்கள் ஒரு குழந்தை ஐந்து வயதிலேயே பல மொழிகள் பேசுகிறது பல நாட்டு கொடிகள் சொல்கிறது தாயும் தந்தையும் அதை வைத்துக்கொண்டு தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்கிறார்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் இது ஒரு வகை இன்னொரு வகை அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சியே இல்லை அதை வைத்துக்கொண்டு தாய் கஷ்டப்படுகின்றால் இந்த கஷ்டமும் வேதனையும் அங்கு நடக்கிறது இந்த வேறுபாட்டிற்கு என்ன வித்தியாசம் அவரவர் செய்த புண்ணியம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதில் எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கு முழு நம்பிக்கையும் இருக்கிறது ஏனென்றால் பல ஜாதகங்களை பார்க்கும்போது இந்த அந்த ஜாதகத்தில் சில குறிப்புகள் தெரியும் இவருக்கு இதுபோல் கஷ்டமான குழந்தைகள் இருக்கும் நல்ல குழந்தைகள் இருக்கும் என்றெல்லாம் தெரிகிறது அநேகமாக அது சரியாகத்தான் இருக்கிறது இந்த ஒரு அனுபவத்தால் அதன் மேல் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் நல்ல குழந்தைகள் பெற்று நல்லபடியாக இருக்கின்ற அமைப்பு எப்படி இருக்கும் இதை பார்ப்போம் ஐந்துக்கு உடையவனும் ஒன்பதுக்கு உடையவனும் பத்தில் அமர பத்துக்கு உடையவன் லக்கணத்தில் அமர ஐந்துக்கு உடையவனும் ஒன்பதுக்கு உடையவனும் பத்தில் அமர பத்துக்கு உடையவன் லக்கணத்தில் அமர புகழ் வாய்ந்த குழந்தைகளை அவன் பெறுவான் சாஸ்திரம் சொல்கிறது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் இந்த ஐந்துக்கு ஐந்து பாக்கியஸ்தானம் இவர்கள் பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் அமர கர்மஸ்தானம் என்ன ஜீவியம் மட்டுமல்ல இதை இவர் அனுபவிக்க வேண்டும் இதை இவர் பெற வேண்டும் இவர் இந்த பட்டத்தை பெறுவார் இவர் இந்த அந்தஸை அடைவார் என்றெல்லாம் உறுதியாக சொல்லுகின்ற ஒரு இடம் பத்தாம் இடம் அந்த பத்தில் அமர பத்துக்கு உடையவன் லக்கணத்தில் அமர கண்டிப்பாக இது இவருக்கு நடந்தே தீரும் என்ற ஒரு உறுதிமொழியை தருகின்ற அமைப்பு இவ்வாறு இருந்தால் புகழ் வாய்ந்த குழந்தைகளை பெறுவான் புகழோடு நற்குணங்கள் பொருந்திய மகன்களை பெறுவான் இந்த காலத்தில் மகன்கள் என்று சொல்ல முடியாது மகன் என்று கண்டிப்பாக சொல்லலாம் இது நடக்கும் எது நடக்காது என்று சொல்ல வேண்டாம் ஏனென்றால் அந்த எதிர்மறை வாக்கியங்கள் கருத்துக்கள் தேவையில்லை நேர்மறையை பார்த்து விடுவோம் எனவே ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் பத்தில் அமர்ந்து பத்துக்கு உடையவள் லக்கணத்தில் அமர்ந்தாள் அன்னாருக்கு புத்திர சம்பத்து மிக மிக நன்றாக புகழோடு இருக்கும் அன்பர்களே மனிதனுக்கு அல்லது மனித பிறவிக்கு இரண்டு விஷயங்கள் தான் மிக மிக முக்கியம் என்று சாஸ்திரம் அறநூல்கள் மகான்கள் அனைத்து தரப்பினரும் சொல்கிறார்கள் அந்த இரண்டு என்ன ஒன்று திருமணம் மற்றொன்று குழந்தை இந்த இரண்டை தவிர வேறொன்றும் பெரிதாக இல்லை பொருள் பணம் இல்லை பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது எனவே இந்த இரண்டிற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அதில் ஒன்றான புத்தரசானம் எந்த அமைப்பு இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக நடந்து நாளைய தினம் இவ்வாறெல்லாம் நடக்க இருக்கிறது முன்கூட்டியே நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக உங்களுக்கு மேல் உள்ளவர்களும் நீங்கள் விளக்கி உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதனால் உங்களுக்கு மதிப்பு உயரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் வீண் பிரச்சனைகள் நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதில் ஒரு தவறை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்ற ஒரு கூட்டம் உங்களோடு இருக்கும் மறுபாதி நீங்கள் ஏதாவது யோசனை சொல்ல மாட்டீர்களா நீங்கள் எங்களோடு சேர்ந்து பணிபுரிய மாட்டீர்களா என்ற ஏக்கத்தோடு அழகின்ற கூட்டம் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு செய்யப்பட வேண்டிய மங்கள காரியத்தை நிறைவாக நீங்கள் செய்து முடித்தமையால் அது ஏற்படும் இந்த நாள் நல்லதொரு காரியம் செய்து நற்புகழை நீங்கள் பெறுகின்ற நாளாக காட்டுகிறது கடக ராசி அன்பர்களே இதை பெற வேண்டும் இதை அடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது ஒரு பொருளின் மீது அது சொத்தாகவும் இருக்கலாம் அந்த ஆசை பல கஷ்டங்களை அனுபவித்த பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தில் வெற்றி பெற்று இன்றைய தினம் வெற்றி பெற்று அது நடக்கும் பகீரத பிரயத்தனம் என்று சொல்லுவார்களே அந்த பகீரத பிரயத்தனம் ஏற்பட்டு அதன் பிறகு இந்த ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக யோசித்து ஏற்கப்பட வேண்டிய மாற்று கருத்துக்களை ஏற்று மாற்று வழியை ஏற்று அதை முழுமையாக நம்பி முழுமூச்சாக புரிந்து எந்த அளவு வெற்றியை எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவினை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே பண வரவு எதிர்பார்த்த பண வரவு வரும் இந்த பண வரவில் திருப்திகரம் என்று காட்டுகிறது இந்த பண வரவு எப்படி வரும் உங்களது வித்தையாலும் நேர்மையாலும் வரும் ஆக இன்றைய தினம் நீங்கள் பெறுகின்ற பணம் அப்பழுக்கின்றி நியாயமான வகையில் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களே கிடைக்கும் என்று நம்பி இருப்பார் என்று எண்ணி ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளாகும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இதனால் வீண் அலைச்சல் பொருள் விரயம் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களே உங்களது பேச்சு உங்களது யோசனை எல்லாமே நாளைய தினம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடும் இருக்கும் என்று முன்கூட்டியே நீங்கள் சொல்வதாக காட்டுகிறது உங்களால் சொல்லப்படும் கருத்துகளை உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் புறந்தள்ள முடியாது அந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கிறது எனவே இன்று முதல் உங்களுக்கு உரிய உயரிய இடம் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு நீங்கள் என்றோ கற்ற ஒரு வித்தை வீண் போகவில்லை இன்றைய தினம் உதவுகிறது ஒரு காரியத்தை ஆற்றுவதற்கு முன் சற்றே யோசனை ஏனென்றால் சற்று நாள் கடந்தாகிவிட்டதல்லவா எனவே சற்றே யோசனை பின் கண்டோம் கண்டுபிடித்து விட்டீர்கள் இப்படித்தான் என்று அதன்படி நடந்து என்றோ கற்ற வித்தையை மறக்காமல் வைத்திருந்து இன்று பிரயோகப்படுத்தி அதனால் ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே வீண் அலைச்சல் வீண் விரயம் இன்று இருக்கிறது இன்னும் போனால் உங்களை சார்ந்தவர்கள் நெருங்கியவர்கள் இன்றைய தினம் உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஏன் இந்த வீண் வேலை உனக்கு என்று கேட்பார்கள் தான் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு கவனம் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெறப்போகும் ஒரு விஷயம் உங்களுக்காக இருக்காது நியாயத்திற்காக தர்மத்திற்காக அல்லது நீங்கள் மிகவும் விரும்பும் ஒரு பெரியவரின் லட்சியத்தை ஈடேற்றுவதற்காக இருக்கும் நீங்கள் பெரிதும் நம்பும் ஒரு நல்ல விஷயத்தை நல்லபடியாக முடிக்கும் பொறுப்பினை நீங்கள் ஏற்று அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் சென்று யாரும் இதுவரை செய்திராத ஒரு விஷ பரீட்சியாக கூட அது இருக்கலாம் ஒரு புது அணுகுமுறையில் சென்று எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது